சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி எம்பியும் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரத்தின் மகனுமான கார்த்தி தமிழக அரசுக்கு ஒரு புதிய யோசனையை சொல்லியிருக்கிறார் தமிழகத்தில் லாட்டரி சீட்டு மறைமுகமாக விற்கப்பட்டுத்தான் வருகிறது அதை அரசே விற்றால் கோடி கோடியாக பணம் கொட்டும் லாட்டரி சீட்டு நடத்துவதால் பல குடும்பங்கள் சீரழிகின்றன என்று விவாதங்கள் வரும் ஆனால் ஆதார் கார்டு வைத்துக்கொண்டு கொண்டு ஒருவருக்கு பத்து டிக்கெட் மட்டுமே என்று வரைமுறைப்படுத்த வேண்டும் இதனை விவாதித்து முடிவெடுக்கலாம் விவாதம் நடத்தினால்தான் எதற்கும் தீர்வு கிடைக்கும் புது புது யுக்திகளை கையாண்டால் மட்டுமே வருவாயை பெருக்க முடியும் பொது வாழ்வில் இருப்பவர்கள் யோசனை கூறதான் செய்வார்கள் விவாதம் செய்தால் மட்டுமே அதற்கு தீர்வு கிடைக்கும் லாட்ரியால் கிடைக்கும் வருமானத்தை ஏழை எளிய மாணவர்களின் மேல் படிப்புக்கும் தரமான மருத்துவ உதவிக்கும் பயன்படுத்தலாம் அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் ஏன் நான் கூட குழந்தைகளை அரசு பள்ளியில் படிக்க வைக்கவில்லை அதேபோல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதும் இல்லை லாட்டரி சீட்டு வருமானம் மூலம் அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரே மாதிரியான கல்வி மருத்துவ சேவை கிடைக்க நடவடிக்கை எடுக்கலாம் இப்படி நீண்டு கொண்டே போகிறது அவருடைய அட்வைஸ் தந்தை நாட்டு நிதி அமைச்சராக இருந்தவர் என்பதால் தான் என்னவோ கார்த்தி சிதம்பரத்திற்கு இப்படி அவ்வப்போது யோசனை தோன்றுகிற மாதிரி தெரிகிறது இது ஒரு கோரிக்கை கடந்த ஆண்டின் இறுதியிலும் தனது டுவிட்டர் பதிவில் கார்த்தி சிதம்பரம் வெளியிட்டிருந்தார் ஆனால் அப்போது அதிமுக அரசினை கண்டு கண்டுகொள்ளவே இல்லை ஏனென்றால் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில்தான் தமிழகத்தில் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் லாட்ரி சீட்டு விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டது லாட்ரி சீட்டை ஜெயலலிதா தடை செய்ததற்கு பல முக்கிய காரணங்கள் உண்டு லாட்டரி சீட்டு மீது மோகம் கொண்டு அதற்கு அடிமையானவர்கள் எண்ணிக்கை உச்சம் பெற்றிருந்த நேரம் அது சுமார் முப்பத்தைந்து லட்சம் பேர் அப்போது தமிழ்நாட்டில் லாட்ரி சீட்டு பைத்தியமாக இருந்தனர் ஆறு இலக்க எண் லாட்டரி சீட்டுகள் மட்டுமின்றி ஒற்றை இலக்கம் எடாமல் பூச்சி என்னும் சுரண்டல் லாட்டரியும் சாமானிய மக்களின் வருமானத்தை அட்டை போல உறிஞ்சி குடித்தன வீட்டிலிருந்து சேமிப்பு கரைந்தது நகைகள் அண்டா குண்டாக்களை அடமானம் வைத்து லாட்டரி சீட்டுக்கு அடிமையானவர்களும் உண்டு பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வந்தன இதன் காரணமாகவே ஜெயலலிதா அப்போது லாட்டரி சீட்டுக்கு தடை விதித்தார் தமிழக அரசின் லாட்டரி சீட்டு மட்டுமல்லாமல் மிசோரம் மணிப்பூர் நாகாலாந்து ஹிமாச்சலப் பிரதேசம் சிக்கிம் அசாம் அருணாச்சல பிரதேசம் கேரளா என வெளி மாநில லாட்டரிகளின் விற்பனையும் முடிவுக்கு வந்தது இப்போது இந்த லாட்டரி சீட்டு விவகாரத்தை தான் தமிழக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கவனத்திற்கு கொண்டு சென்று அதை பரிசீலிக்கும்படி கார்த்தி சிதம்பரம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் தமிழகத்தின் நிதி நெருக்கடியை சமாளிக்க அவர் சிறந்த யோசனை கூறுவது போல் இது தெரிந்தாலும் கூட உண்மையிலேயே இதனால் தமிழக அரசுக்கு ஓரளவு வருமானமாவது கிடைக்குமா என்றால் அதுதான் இல்லை லாட்ரி சீட்டு விற்பனை அனுமதிக்கப்பட்டிருந்த காலத்தில் தமிழகத்திற்கு கிடைத்த ஆண்டு வருமானம் வெறும் நூற்று ஐம்பது கோடி ரூபாய்தான் அதே நேரம் வெளிமாநில லாட்டரிகளை நடத்தி அந்த தொழிலில் கோலோச்சிய கோவை மார்டின் மட்டுமே ஏழு ஆண்டுகளில் சுமார் ஏழாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் சம்பாதித்திருக்கிறார் என்ற தகவலும் உண்டு இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால் சிக்கிம் மிசோரம் மணிப்பூர் அருணாச்சல பிரதேசம் ஹிமாச்சல பிரதேசம் அசாம் போன்ற மாநிலங்களில் லாட்டரி சீட்டுகளை அந்த மாநிலங்களில் கூட யாராலும் அதிகம் பார்க்க முடியாது அவை அனைத்துமே தமிழகத்தை மையம் கொண்டு நடத்தப்பட்டன வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்காக இந்த லாட்டரிகள் நடத்தப்படுகிறது என்று சப்பைக்கட்டு காரணம் கூறப்பட்டாலும் கூட இவற்றை தமிழ்நாட்டிலிருந்து நடத்திய ஓரிரு அதிபர்களின் வாழ்க்கையில்தான் வளம் குழித்தது தமிழகத்தில் மட்டும் அப்போது ஆண்டிற்கு பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு அனைத்து மாநில லாட்டரிகள் மீதான பணப்புழக்கம் இருந்தன அதாவது குறைந்தபட்சம் அறுநூறு கோடி ரூபாய் ஆண்டிற்கு தமிழக அரசுக்கு வரி வருவாயாக வந்திருக்க வேண்டும் ஆனால் வெளிமாநில லாட்டரிகளை நடத்தியவர்களின் திருவிளையாடல் காரணமாக அரசுக்கு கிடைக்க வேண்டிய வரி வருமானம் மோசடியில் ஈடுபட்டவர்களின் பைகளை மட்டுமே நிரப்பியது விஞ்ஞான ரீதியாக திட்டமிட்டு நடத்தப்பட்ட இந்த மோசடி காரணமாகத்தான் சில ஆண்டுகளுக்கு முன்பு லாட்டரி அதிபர் ஒருவருக்கு சொந்தமான எழுபது இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியும் அவர் மீது வழக்கு தொடர்ந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையிலும் அவர் இன்றும் மன்னர் போல கம்பீரமாக இந்தியா முழுவதும் உலா வந்து கொண்டிருக்கிறார் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை இவருடைய கும்பல்தான் மாநிலங்களிலிருந்து வாங்கி வந்து தமிழகத்தின் எல்லையோர மாவட்டங்களில் இன்று வரை கள்ளத்தனமாக விற்பனை செய்து வருகின்றன என்ற குற்றச்சாட்டும் உள்ளது இது பற்றி அதிமுக மூத்த நிர்வாகி ஒருவர் கூறும்போது தமிழகத்தில் லாட்டரி சீட்டு விற்பனையை மீண்டும் கொண்டுவர வேண்டும் என்று யோசனை தெரிவிக்கப்பட்டிருப்பதில் முழுக்க முழுக்க அரசியல் பின்னணிதான் உள்ளது இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டப்பேரவைத் தேர்தல்களில் செலவுக்காக லாட்டரி அதிபர் மார்டின் பெரும் தொகையை திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் நன்கொடையாக கொடுத்திருக்கிறார் என்று ஏற்கனவே அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பான பேச்சு உள்ளது அதை உண்மை என்று கூறுவது போல கார்த்தி சிதம்பரத்தின் இந்த யோசனை உள்ளது ஒருவேளை அவருடைய யோசனை பரிசீலிக்கப்பட்டு தமிழக அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அதில் மிகவும் பலனடையும் முதல் நபர் லாட்ரி அதிபர் மார்டினாகத்தான் இருப்பார் வெளிமாநில லாட்ரி சீட்டுகளும் அனுமதிக்கப்பட்டு அவையும் இங்கு அமோகமாக விற்பனையாகும் ஏற்கனவே நடந்தது போன்ற மோசடிகள் மீண்டும் மீண்டும் அரங்கேறும் அதாவது வெளி மாநிலங்களில் பத்து லட்சம் லாட்ரி சீட்டுகளை அச்சிட்டு விற்பனை செய்வதற்கு அனுமதி வாங்கிவிட்டு இங்கே ஒரு கோடி லாட்டரி சீட்டுகளை திருட்டுத்தனமாக அச்சிட்டு விற்பனை செய்யும் மோசடிதான் நடக்கும் தவிர ஐம்பது லட்சம் ரூபாய் ஒரு கோடி ரூபாய் போன்ற அதிக தொகையுள்ள முதல் பரிசுகள் யாருக்கும் விழாமல் பார்த்துக் கொள்வார்கள் இதனால் அரசாங்கத்திற்கு எதிர்பார்க்கும் வரி வருவாய் நிச்சயம் வராது லாட்ரி அதிபர்கள்தான் கொள்ளை லாபம் சம்பாதிப்பார்கள் தமிழகத்தின் எல்லைவோர மாவட்டங்களில் கள்ளத்தனமாக லாட்ரி சீட்டுகள் விற்பனை அமோகமாக நடக்கிறது என்றால் அதை தடுப்பதற்கு மாநில அரசுதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆன்லைனில் சூதாட்டம் நடக்கிறதே என்று இன்னொரு வாதம் முன்வைக்கப்படுகிறது அதையும் தடை செய்ய வேண்டும் இந்த தேர்தலில் முதல் முறையாக வாக்களித்தவர்களுக்கு லாட்ரி சீட்டு என்றால் என்னவென்றே தெரியாது அந்த இளைய தலைமுறையை அப்படியே வளர விடுங்கள் அதுதான் தமிழகத்திற்கு நல்லது அரசு நிதி திரட்ட ஆயிரம் வழிகள் உள்ளன அது கார்த்தி சிதம்பரம் கூறுவது போல் லாட்ரி சீட்டு வழியாக வரக்கூடாது அது நிச்சயம் அடுத்த தலைமுறையை சீரழித்து விடும் என்று அந்த நிர்வாகி ஆதங்கப்பட்டார் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்